ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி தினை சோள குழி பணியாரம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கால் கிலோ தினை எடுத்துக்கலாம், கால் கிலோ அரிசி புழுங்கல் அரிசி, கால் கிலோ செஞ்சோளம், 150 கிராம் உளுந்தம்பருப்பு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2 டைம் தண்ணியில் போட்டு கழுவிக்கலாம். அப்போ தான் வந்து ஏதாவது அழுக்கு இருந்தால் கூட வெளியில் வந்துடும். கொஞ்சம் தண்ணி ஊட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க 4 மணி நேரம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்லேயோ கிரைண்டர்லேயோ போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க மாவை. இந்த டிஷ் ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. இந்த பதத்துக்கு மாவு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கை விட்டு கரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா பொங்கி வரும். காலையில் ஆட்டி வச்சிங்கன்னா சாயந்தரம் டிஃபனுக்கு ரெடி ஆகிடும். கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். கட் பண்ணிக்கோங்க பொடி பொடியாக. நான் கட்டரில் போட்டு கட் பண்ணியிருக்கேன். அதை எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க மாவில். கொஞ்சம் அந்த வெங்காயத்துக்கான உப்பு போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. கேஸ் ஸ்டவ்வில் பணியாரங்கள் வச்சுக்கலாம். நல்லெண்ணெயோ கல்லெண்ணையோ நம்மளுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கல் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பணியாரம் நார்மல் பணியாரத்தை விட இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மொறுமொறுப்பாகவும் வரும், ஏன்னா சோளத்துக்கு அந்த தன்மை இருக்குது. திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பிலிருந்து எடுத்துடலாம். இது கூட தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை விட ஒரு காம்பினேஷன் பெஸ்ட்டாக இருக்கவே முடியாது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.